வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிகல் பார்க்கிங்கை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வெர்டிகல் பார்க்கிங் சம்மந்தமாக நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து நம்ம எப்படி வந்து பார்க் பண்ணி வெளியாகிறங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கரெக்டாக எப்படி பார்க் பண்ணுறது, மிஸ்டேக் இல்லாமல், அதாவது எந்தெந்த மிஸ்டேக்கு எவ்வளோ எவ்வளோ பாயிண்ட்டுகள் போகும் அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக விளக்கி இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக எண்டு வரைய பாருங்கள். அப்போ தான் நமக்கு எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் வரும், எந்த மிஸ்டேக் பண்ணால் இமிடியட் ஃபெயில் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ வந்து எண்டு வரைய பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெர்டிகல் பார்க்கிங் போகிறதுக்கு முன்னாடி சில இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு அஞ்சாறு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து கரெக்டாக வந்து வெர்டிகல் பார்க்கிங்கை வந்து போட்டு நீங்கள் வெளியாகிடலாம். ஸோ அது என்னென்னங்கிறத நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேரலல் பார்க்கிங்கில் இந்த கட்டைக்கு பக்கத்தில் காரை ஓட்டிகிட்டு போயிட்டு நிப்பாட்டிட்டு மறுபடியும் உள்ளே என்ட்ராகவே. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த லைன் இருக்குல்ல சென்ட்ரல் லைனை, இதுக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டு நிப்பாட்டிக்கணும். ஸோ இந்த காரோடைய இந்த எட்ஜுக்கும் இதுக்கும் அந்தந்த கட்டைக்கும் 1.5 மீட்ரு இடைவெளி இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டால் தான் நீங்கள் கரெக்டாக உள்ளே வந்து நீங்கள் வந்து பார்க் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் கட்டை ஓரத்தில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் ரிவர்ஸில் வந்து போனீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் கட்டையில் ஏற்றி இறக்கிறவே அது இமிடியட் ஃபெயில் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் வந்து நல்லா கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் வந்து செய்யக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் கேர் போடுறதுக்கு முன்னாடி சேஃப்டி செக்கு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எதுவும் கார் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். அடுத்து வந்து சென்ட்ரு மிரர் பார்த்து பின்னாடி எதுவும் காரு, அதாவது இந்த இடத்துலையோ இந்த இடத்துலையோ கார் எதுவும் நிற்கிதான்னு நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதுக்கு அப்புறம்தான் நீங்கள் வந்து ரிவர்ஸ் கேர் போடணும். ரிவர்ஸ் கேர் போட்டதுலேருந்து டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ரிவர்ஸ் கேர் போட்டு 3 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்க் பண்ணணும். அப்படி பண்ணலாட்டி நீங்கள் வந்து இமிடியட் ஃபெயிலு. ஸோ இப்போ ரீசெண்டாக ஃப்ரெண்டு ஒரு ஆள் ஃபெயில் ஆகிட்டாப்பில், அந்த இதை நான் வந்து காட்டுறேன் பார்த்துக்கோங்க. அவர் வந்து 3 நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்க் பண்ண முடியலை, டைம் வந்து ரொம்ப போயிடுச்சு, 4 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதனால் இமிடியட் ஃபெயில் போட்டாங்க. ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ரிவர்ஸ் கேர் போட்டதுலேருந்து உங்களுக்கு வந்து டைம் ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் எல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் எந்த தடங்கள் இல்லாட்டிங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் வந்து ரிவர்ஸ் கேர் போட்டு நீங்கள் உள்ளே வந்து பார்க் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் வந்து கவனமாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம வந்து எல்லாம் செக் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ரிவர்ஸ் கேர் போட போகிறோம். ரிவர்ஸ் கேர் போட்டு அப்படியே வந்து பொறுமையாக பின்னாடி நகர்த்திக்கிட்டு வாங்க. நகர்த்திக்கிட்டு வரும்பொழுது இந்த கண்ணாடி வழியாக நீங்கள் இந்த இதை தெரியுதுன்னா, நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டேரிங்கை வந்து லெஃப்ட் சைடு ஒடிச்சுக்கோங்க. ஃபுல்லாக ஸ்டேரிங்கை ஒடிச்சிக்கிட்டு கரெக்டாக வண்டி இப்படி திரும்பும் பொழுது நீங்கள் இந்த இடத்துல தலையை திருப்பி பார்க்கணும். சேஃப்டி செக்கு இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த வண்டி திரும்பும் பொழுது நீங்கள் வந்து பார்க்கலன்னா 4 பாயிண்ட்டு கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்டேரிங்கை ரொட்டேட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து இந்த இதை பார்க்கணும், சேஃப்டி செக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பின்னாடி வாங்க. பின்னாடி வரும்பொழுது மறுபடியும் பின்னாடி திரும்பி பார்த்துக்கோங்க, தலையை திருப்பி அப்படியே உள்ளே வாங்க. உள்ளே வரும்பொழுது சில பேருக்கு இந்த மாதிரி போகும், ஸோ கட்டையை வந்து இடிக்க போகிற மாதிரி. அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து ஃபஸ்ட் கேர் போட்டு கொஞ்சம் முன்னாடி போய் மறுபடியும் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிட்டு மறுபடியும் பின்னாடி வந்து இப்படி பார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்கள் வந்து 3 நிமிஷத்துக்குள்ளே பார்க் பண்ணால் போதும் கட்டையை இடிக்காமல். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நிறையா பேர் இந்த இது கேட்டிருந்தாங்க, ப்ரோ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா அடுத்து வந்து பாயிண்ட்டு கம்மி பண்ணுவாங்களா அப்படின்னா கேட்டிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஃப்ரெண்டில் போயிட்டு மறுபடியும் உள்ளே போய்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம பண்ணிக்கலாம். மறுபடியும் உள்ளே வரும்பொழுது மறுபடியும் திரும்பி பின்னாடி திரும்பி பார்த்துக்கோங்க, தலையை திருப்பி. ஸோ வந்து இது ரொம்ப முக்கியம், இதையும் நீங்கள் வந்து கவனமாக பார்க்கணும். பார்த்துக்கிட்டு நீங்கள் கரெக்டாக உள்ளே வந்து காரை வந்து நிப்பாட்டிட்டு ஹேண்ட் பிரேக்கை வந்து போட்டுருங்க. நியூட்ரல் பண்ணிட்டு ஹேண்ட் பிரேக்கை போட்டுருங்க. ஹேண்ட் பிரேக் போட்டதுக்கப்புறம் வந்து பார்க்கிங் லைட்டு போடணுமான்னு கேட்டிருக்கீங்க நிறையா பேர். ஸோ பார்க்கிங் லைட்லாம் தேவையில்லை. ஆமாம், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பார்க் பண்ணிட்டீங்க.
பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியாகும் பொழுது தான் 90% பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறது இந்த இடத்துல தான், இந்த இடத்துல ஏறி இறங்கிடும். ஸோ வந்து இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமாக கவனமாக நம்ம வந்து பார்த்துக்கணும். மோஸ்ட்லி எல்லோரும் வந்து நீங்கள் பார்க் பண்ணிடுவீங்க கரெக்டாக, ஃபஸ்ட்டு உள்ளே வந்து பார்க் பண்ணிடுவீங்க, பண்ணிவிட்டு வெளியாகும் பொழுது தான் நிறையா பேர் கட்டையில் ஏற்றி இறக்குறது. ஒன்று உரசிட்டு போயிடும், இந்த இடத்துல லைட்டாக உரசிட்டு போயிடும், உரசிட்டு போயிட்டால் கூட 10 பாயிண்ட் தான். இந்த கட்டையில் ஏற்றி அது மவுண்ட் கருப்பில் வந்து ஏற்றி இறக்குனா உங்களுக்கு வந்து இமிடியட் ஃபெயிலு. ஸோ அவ்வளோதான், இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த இடம் தான் வந்து வெர்டிகல் பார்க்கிங்கில் இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். இதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த இடமும் நீங்கள் அடுத்து வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து காரை வந்து இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு மறுபடியும் உள்ளே வர போகிறீங்கள, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1.5 மீட்டர் இருக்கணும். இதுவும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீனாலே நீங்கள் வந்து வெர்டிகல் பார்க்கிங் கரெக்டாக உள்ளே பார்க் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லெஃப்ட்டோ இல்லை ரைட்டோ போக சொல்கிறாங்கன்னா அவங்க எந்த சைடு போக சொல்கிறாங்களோ அந்த சைடு நீங்கள் வந்து சிக்னல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஹேண்ட் பிரேக்கு எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு கேர் போட்டதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து எதுவும் கார் வருதான்னு பார்த்துக்கோங்க. ரைட் சைட்லேருந்து எதுவும் கார் வருதான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து ரெண்டு சைடும் தலையை திருப்பி செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொறுமையாக வாங்க. வரும்பொழுது கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல, அதாவது இந்த கட்டைக்கு நேராக உங்கள் ஷோல்டர் வரும்பொழுது ஃபுல்லாக வந்து ஸ்டியரிங்கை வந்து லெஃப்ட் சைடு வந்து ரொட்டேட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பொறுமையாக வந்து காரை வந்து மூவ் பண்ணிக்கிட்டே போங்க. மூவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வெளியாகிடும் காரு, இந்த இடத்துல உரசாது. நீங்கள் வந்து சில பேர் வந்து தப்பு பண்ணுறது என்னென்னா பதட்டத்தில் இப்படி ஓட்டிகிட்டு வருவாங்க நேராக வரும்பொழுது, அதாவது இந்த கட்டை வர்றதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக வந்து ரொட்டேட் பண்ணிடுவாங்க. அப்போ பண்ணிட்டாங்கன்னா வந்து இந்த கட்டையில் ஏறி இறங்கிடும். ஸோ ஏறி இறங்கிட்டால் அவங்க வந்து ஃபெயில் போட்டுருவாங்க. இந்த இடம் தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடம். ஸோ வந்து ஷோல்ட்ரு, உங்கள் ஷோல்டருக்கு நேராக இந்த கட்டை வரும்பொழுது ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக யாகம் வச்சுக்கணும். ஸோ இதே இந்த ஷோல்டருக்கு நேராக இந்த கட்டை வரும்பொழுது ரொட்டேட் பண்ணுறது வந்து வெர்டிகல் பார்க்கிங்லேயே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் ஜெஞ்சிலையும் அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து அந்த எல் பண்டு இசட் பண்ணுமாங்க, அந்த இதுலேயும் சேம் இதே தான் வரும். இசட் பண்ணில் இப்படி வந்து மறுபடியும் இப்படி வரும். ஸோ அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து கட்டைக்கு நேராக உங்கள் ஷோல்டர் வரும்பொழுது நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து கார் வந்து போகும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து இசட் பண்டு அந்த இது எல் பண்டுலேயும் நீங்கள் வந்து ஏற்றி இறக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு நண்பர் வந்து ஏற்றி இறக்கியிருக்காரு, இமிடியட் ஃபீல் போட்டாங்க. ஸோ அது வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த இதை நீங்கள் மறக்காமல் இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷோல்டருக்கு நேராக வரும்பொழுது கட்டை அந்த ஷோல்டருக்கு நேராக வரும்பொழுது நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து வண்டி வந்து வெளியாயிரும். ஸோ அவ்வளோதான், நீங்கள் வெளியானதுக்கப்புறம் அடுத்து வேறு எது போக சொல்கிறாங்களோ நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெர்டிகல் பார்க்கிங்கில் இவ்வளோ தான். இந்த சேஃப்டி செக்கு, இந்த 1.5 மீட்ரு ஃபாலோ பண்ணுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வண்டியை நிப்பாட்டினதுக்கப்புறம் ரிவர்ஸ் கேர் போகிறதுக்கு முன்னாடி கார் எதுவும் பின்னாடி இருக்கா, அடுத்து வந்து உள்ளே எதுவும் கார் வந்து இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். அடுத்து வந்து கார் வந்து ரொட்டேட் ஆகு, அதாவது ரொட்டேட் பண்ணி இப்படி திரும்பும்பொழுது இந்த இடத்துல எதுவும் கார் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். சேஃப்டி செக்கு இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது, இதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு வெளியாகும் பொழுது இந்த இடத்துல நீங்கள் வந்து கார் வரும்பொழுது ஷோல்டருக்கு நேராக நீங்கள் உங்கள் ஸ்டேரிங் ஷோ அந்த கட்டை வரும்பொழுது நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கார் வெளியாகிரும். ஸோ இவ்வளோ தான் வெர்டிகல் பார்க்கிங்கில் இருக்கிறது. வெர்டிகல் பார்க்கிங் வந்து புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. பேரலல் பார்க்கிங் விட வெர்டிகல் பார்க்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், புரிஞ்சிக்கிட்டால் ஈஸி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து தவறு பண்ணுறது என்னென்னா காரை வந்து பின்னாடி நகர்த்திட்டு வரும்பொழுது இந்த இடத்துல வரும்பொழுது அப்படியே தான் வரணுமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. அப்படி இல்லை, நீங்கள் வந்து இந்த இடத்துல கட்டையில் முட்டை போகுதுன்னா நீங்கள் வந்து ஃப்ரெண்டில் போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்துக்கலாம். ஸோ இந்த டவுட்டும் கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து முன்னாடி போயிட்டு மறுபடியும் பின்னாடி வந்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பின்னாடி வரும்பொழுது பின்னாடி திரும்பி தலையை திருப்பி பார்த்துக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியம், இல்லாட்டி வந்து பாயிண்டை வந்து கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் வெர்டிகல் பார்க்கிங்கில் உள்ள இது. ஸோ இது இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெர்டிகல் பார்க்கிங் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வெர்டிகல் பார்க்கிங்கில் எப்படி எப்படிலாம் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து என்னங்கிறத நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு போகிறாங்கன்னா நம்ம வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம், அடுத்த வீடியோ சந்திப்போம்.